சத்தமா அட்ரஸ் பண்றாரு, யெகோவா ஜீரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படி என்ன இந்த தடவை அட்ரஸ் பண்றாரு அவர். அப்படின்னா அப்ப இதுக்கு முன்பாக அவர் யெகோவா ஜீரா இருந்தது இல்லையா? ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, ஆதியாகமம் 13:2, ஜெனசிஸ் சாப்டர் 13:2, ஆதியாகமம் 13:2 வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 13:2. ஆல்ரெடி வந்து கர்த்தர் அவனை அழைத்து அவன் வீட்டில இருந்து அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு காணான் தேசத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவன் ஸ்ரீமானா இருந்தான். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அவன் எப்படி இருந்தானா? அதுக்கு 2 வசனத்துக்கு தள்ளி வருது, லோத்தினுடைய ஆஸ்தியும் ஆபிரகாமுடைய ஆஸ்தியும் சேர்த்து பூமி தாங்க கூடாமல் இருந்தான். அதே அதிகாரத்துல 2 வசனம் கழிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இவர்கள் இருவருடைய ஆஸ்தியையும் பூமியானது தாங்க கூடாததா இருந்தான். அவ்வளோ வெல்த்துங்க, அவ்வளோ வெல்த். அப்போ இது வந்து அவன் சொல்றது வந்து 13 அதிகாரத்துல. ஆனா யெகோவாயீர் என்று பெயரிடுவது 22 அதிகாரத்துல. அப்ப நம்ம ஒருவேளை யெகோவாயீர் அப்படின்னா வேற கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு வந்து காசு பிரச்சனை காசு கிடைக்கணும், இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாகணும், இல்ல உடம்புல பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த வலி இந்த வலி அதெல்லாம் செய்யணும், அதுதான் யெகோவாயீர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப ஆபிரகாமுக்கு அவர் முன்பாகவே யெகோவாயீரா இருந்திருக்கார். அவனுக்கு எல்லாமே ஆளு கொடுத்துட்டாரு, எல்லா வெல்தி, இஸ் எ வெல்தி பர்சன், ஹி வாஸ் எ வெல்தி பர்சன். அவன் ஒரு சீமானா இருந்தான், அவன் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தான் அப்படின்னு போட்டு. ஆனா 22 அதிகாரத்துல அவன் சொல்றான், அவருக்கு அவன் யெகோவாயீரே என்று பெயரிட்டான் அப்படின்னு. இந்த அனுபவத்தை அவன் அந்த மலையில தான் பெற்றுக்கொண்டான். அந்த கர்த்தருடைய பர்வதத்துல தான் மோரியா மலை, இந்த மவுண்ட் ஆஃப் மோரியால தான் என்ன பண்ணான் அவன் யெகோவாயீர் என்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். யெகோவாயீர் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் சொல்றான், நான் அவருக்கு யெகோவாயீரே என்று பெயரிடுவேன், அதற்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தி மவுண்ட் ஆஃப் தி லார்ட் ஷால் பீ சீன். அப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதான். எனக்கு நிறைய, நான் இதை பண்ணும்போது எல்லாருமே தெரியும், ஆண்டவர் யெகோவாயீர்னா ப்ரொவைடர் அப்படின்னு எல்லாருமே சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆவியில் உணர்த்தப்பட்டது, நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அறிவு பூர்வமாய் நமக்கு யெகோவாயீர்னு ஒரு பேர் இருக்குது, 12 names for God, 12 நாமங்கள் கர்த்தருக்கு உண்டு, 12 நாமங்கள் உண்டு. ஆனா அனுபவ பூர்வமாய் நமக்கு தெரியுமா யெகோவாயீர்? ஆமா ஆமா, நீங்க ஜெபம் பண்ண பேங்க்ல லோன் கொடுத்தாங்க யெகோவாயீர் அப்படி தெரியுமா நமக்கு? இல்ல, ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்து இப்போ வந்து புதுசா சொல்றாரு யெகோவாயீர்னு பேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதம் தருவார்கள். அனுபவ ரீதியாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன் யெகோவா ஈரே என்று அந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் உங்களையும் கொண்டு செல்வார்கள் இந்த மாதம். சோ இந்த யெகோவா ஈர் என்பது ஒரு அனுபவம், ஒரு அனுபவம், ஒரு பேர் இல்ல, பேர் இல்ல, இது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் மோரியா மலையில் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு? When he brought Isaac to the altar, ஈசாக்கை பலிபீடத்திற்கு கொண்டு வந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? யெகோவாயீரை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. யெகோவாயீரை நாலேஜ்ல இல்ல, அனுபவத்துல பார்க்கும் அனுபவம் எப்பொழுது தெரியுங்களா? When you brought your Isaac to the altar, உங்களுடைய ஈசாக்கை பலிபீடத்தின் கொண்டு வந்தால் நீங்கள் யெகோவாயீரை கண்டுகொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல போறேன், யெகோவாயீரே ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, இட் இஸ் எ கன்ஃபெஷன். ஹல்லேலூயா. அது அந்த யெகோவாயீரின் அனுபவத்திற்கு நீங்க போகணும்னா முதல் ஸ்டெப்பு ஃபெய்த் கன்ஃபெஷன். ஃபெய்த் கன்ஃபெஷன் நிறைய ப்ராப்ளம் தாங்க நமக்கு, இன்னைக்கு விசுவாசிகள் தான் நமக்கு, ஆனால் விசுவாச வார்த்தைகள் அநேக நேரத்தில் வராமல் போயிருக்கு. ஈஸிலி கிவ் அப் ஆன் திங்ஸ். ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு நம்மளே முன்னாடி நினைவு செஞ்சாங்க சொல்லியிருப்போம், ஆனால் சில சூழ்நிலைகள் வந்து டிஃப்ரெண்டாக போகும்போது நான் கோயிங் த்ரூ அன் அன்ஃபேர் சுச்சுவேஷன் வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவர் அதிசயமான நாமமுடையவர் என்பது மறந்து அவரை குறைச்சு மதிப்பிடுது. என விசுவாசி ஆன பிறகு அவருடைய பிள்ளைகள் தான். இப்ப எனக்கு முடியாது என்பது ஆண்டவருக்கு முடியாது. லாஸ்ட் டைம் சொன்ன இல்லையா, என்னுடைய தேவை அப்பாவுடைய தேவை. மை நீட் இஸ் மை, சொல்லுங்க, மை நீட் இஸ் மை, my need is my father's need. So appo ennude need la ennude prachnaya na na vittu kodupadhu na pinvaangudhu na withdraw pannudhu en appaveye na enna pannudhu ore asingapaduthumbadi avareye na enna pandran
லோவ ரொம்ப எஸ்டிமேட் பண்றபடியா அர்த்தம் ஆயிடுது. அதான் இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம், ஃபெய்த் கன்ஃபெஷன் இல்லாம யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெகோவா ஜைரே யுவர் லைஃப். எடுத்தவங்க படிங்க ஆதியாகமம் 22:5 ஜெனசிஸ் சாப்டர் 22:5. Yes, yes, yes. That's what I read. And stay here with me, with the donkey, while I and the boy go over there. We will worship and then we will come back to you. We will. Solunga. We will come back to you. We will come back to you. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? உன் புத்திரனையும் உன் ஏக சுதனமாக ஈசாக்கு எனக்கு என்ன பண்ணும்? நீ பலியிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதுமா அவர் பேர் கொடுத்தல. There is a praise, ஒரு பிரைஸ் எல்லாத்துக்குமே இருந்துங்க. பிரைஸ் has been paid. விசுவாசிகளின் தகப்பன், father of faith, father of believers, ஆபிரகாம். அவர் என்ன பண்றாரு பாருங்க, சொல்லிட்டாரு, அதையும் அவர் செய்யறாரு, கொண்டு போறாரு, எல்லாமே ரெடி. ஆனா சொல்றது பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்? வீடு சொன்னார். ஆனா சொல்லும் போது வேலைக்காரங்கிட்ட சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து திரும்ப வருவோம். ஹல்லேலூயா. இதுதான் ஃபெய்த் கன்ஃபஷன், ஹல்லேலூயா, விசுவாச அறிக்கை. இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கை இல்லாததுனால அநேக காரியங்கள் நமக்கு வித்தியாசமா போகுது. எதை நம்ம விதைக்கிறோமோ அதைதான் நம்ம அறுப்போம். ஆண்டவர் வந்து இந்த நிலத்தை உண்டாக்கும் போது எது எந்த எந்த ஸ்ட்ரீட் நிலத்தை விழுதோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குரிய செடியை கொடுத்து அதற்குரிய கனியை தான் என்ன பண்ணுவோம். அப்படிதானே கிறிஸ்டின்ஸ் வந்து ஆப்பிள் செடி போட்டு ஆரஞ்சு மரம் வருமா? நான் கிறிஸ்டின், கத்தனால் எல்லாம் செய்ய முடியும், தேவனால் எல்லாம் ஆகும் சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணி ஒரு ஆப்பிள் சீரை போட்டு, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அன் ஆரஞ்ச் ட்ரீ ஆர் கோவா ட்ரீ. அப்படிதானே நிலம் எந்த சீடை விழுகிறதோ விதைக்கப்படுகிறதோ அந்த செடியை தான் என்ன பண்ணும்? அந்த செடி. அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்கியிருக்க. விசுவாசமும் அப்படித்தான், விசுவாசமும் அப்படித்தான். நாம எதை பேசுறோமோ, எதை கன்ஃபர்ஸ் பண்றோமோ அதையே பார்ப்போம், அதையே பார்ப்போம். எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியல, ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கேன் அந்த கதையை. நான் எல்லாருமே தெரிஞ்ச கதை தான், எல்லா ப்ரீச்சர்ஸும் சொல்றது தான். எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ணாங்களாம், இல்லை ஒரு மழையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மழைக்காக ஊரே திறந்து ஜெபம் பண்ணிச்சான். ஸோ ஜெபம் பண்ணிடும் போது ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் கொடை எடுத்து பண்ணிச்சான். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெபம்லாம் பண்ணிட்டு நடக்கிறேன்னா எனக்கு அப்பவே தெரியும் நடக்காதுன்னு, அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணுறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியும் முன்னாடியே நடக்காதுன்னு, அப்படின்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ஜெபம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும் பொழுதே, நேற்று கூட பாருங்க, நீங்கள் தான் ரொம்ப நல்ல விசுவாசமாக இருந்தீங்க. ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரி ஒன் இயர். நம்ம வந்து நேற்று என்ன பண்ணோம்? டே அவுட் போடுறோம். நான் எப்போவுமே எந்த காரியத்தையுமே விட்டு நான் வித்ட்ரா பண்ணுற ஆளே கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபேஸ்புக்காக பேஜில் நெவர் கீவ் அப் என்ற பேஜை 10 வருஷமாக வச்சுருக்கேன், மாற்றினதே கிடையாது வரைக்கும். அதுதான் நீ மாற்றுவாங்கன்னு தெரியல. நேற்று போட்டோம் பாருங்க, போய் நின்ன மழை இல்லை, டே அவுட் போனோம். நேற்று போய் நின்ன உடனே மழை பவர்ஸ் போட்டு எல்லாருமே ஒரு சலசலமாக ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் நின்றுங்க கூட எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு யாருமே சொல்ல, யாருமே சொல்கிறேன். அதுக்காக ஆண்டவர் இஷ்டம் தெரியல, பாஸ்ட் வீட்டுக்கு தான் போய் ஆகணும், நம்ம எல்லாம் இது மழையில் யாரெல்லாம் பார்பிக்கு போடுவாங்களா அப்படின்னு சொல்லாததற்காக ஆண்டவர் இஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் யார் வாய் வரும் மைண்டில் இருந்துச்சான்னு தெரியல, நான் வாய் வழியாக வரவே இல்லை, யாருக்கும் வரல. பட் பாருங்களேன், கத்தர் ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண வைத்திருந்தேன். அது நல்ல சன்ஷைன்ல எப்படி பார்பிக்கு பண்ணுவோமோ அப்படி நம்ம ரத்பிகன் லேக்ல பார்பிக்கு பண்ணுவோம். ஒரு தங்கு தடை இல்லைங்க, ஒரு சின்ன தங்கு தடை கிடையாது, நினைச்ச காரியத்தை அப்படி. ஆனா அது ஒரு விஷயம் இருப்பாருல்ல, பவர்ஸ்கார்ட் தடையானது நல்லது. ரத்பிகன் லேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பவர்ஸ்கார்டோட பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாம் போட்டிங் எல்லாம் போனீங்க, அதெல்லாம் பவர்ஸ்கார்ட்ல கிடையாது, ரத்பிகன் லேக்ல உண்டு. ரத்பிகன் லேக்ல உள்ள ஃபெசிலிட்டி பவர்ஸ்கார்ட்ல கிடையாதுங்க. ஒருவேளை பவர்ஸ்கார்ட்ல நான் ஜபிச்சபடி
கர்த்தர் மழையை நிறுத்தி இருந்தா கூட நேற்று உங்களுக்கு ரத்தீங்கன் லேக்ல இருந்த ஹாப்பினஸும் அந்த ஃபெல்லோஷிப்பும் ஒருவேளை பாஸ் கார்டில் கிடைக்காம போயிருக்கணும், ஒருவேளை என்ன ஆபத்து கூட இருந்திருக்கலாம். இது பாலியல் சொல்லிட்டு இருந்தேன், சின்ன பிள்ளைங்களாம் ஒரு கல்லுகளாக இருக்குவாங்க அப்படின்னு, ஒருவேளை ஆபத்துகள் கூட இருந்திருக்கலாம். வீ டோன்ட் நோ. நிறைய வேலைகள் நம்ம தெரிந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தெரியாம அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், தெரியாம நிறைய ஆபத்துகளை கர்த்தர் நம்ம தவிர்த்து பாதுகாத்து, தெரியாத காரியம் நிறைய அநேகம் அநேகம் உங்க வாழ்க்கையில தெரியாம கர்த்தர் செய்வது அநேகம். தெரிந்ததற்காக நன்றி சொல்லுங்க, தெரியாததற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ ஜெகோவா ஜைரே அப்படின்னா ஃபெய்த் கன்வர்ஷன், பாசிட்டிவ் கன்வர்ஷன் நான் சொல்ல மாட்டேன். அது உலகமே செக்யூலர் செக்யூலர் மோட்டிவேஷன் ப்ரீச்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுறாங்க. இட் இஸ் பியாண்ட் தட், இட் இஸ் நாட் பாசிட்டிவ் கன்வர்ஷன். ஃபெய்த் கன்வர்ஷன் இஸ் பியாண்ட் தட். பாசிட்டிவ் கன்வர்ஷன் பார்த்து சொல்றது, நம்பிக்கை தான் பாசிட்டிவ் கன்வர்ஷன், விசுவாசம் இல்லை. ஓப், பாசிட்டிவ் கன்வர்ஷன் எண்ட்ஸ் வித் ஓப், பட் ஃபெய்த் கன்ஃபியூஷன் இஸ் பியாண்ட். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை வந்து பியாண்ட் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன், பியாண்ட் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன். இன்னைக்கு உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கொள்வது, ஜெகோவா ஜைரேவை நீங்கள் பார்க்கணும்னா லெட் தேட் பி எ ஃபெய்த் கன்ஃபியூஷன். ஹல்லேலூயா. நடப்பதற்கு முன்பாகவே காணாமல் கண்டு கர்த்தர் சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பார்க்கணும். அப்போ காணாமல் விசுவாசி உங்களுக்கு இப்போ இல்லைதான், ஆனால் அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசத்தினால எனக்கு அது உண்டு என்பதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இது எனக்கு நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணும். இந்த தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு விசுவாசிக்கணும். இந்த பலவீனம் மறைந்து போகும் அப்படின்னு விசுவாசிக்கணும். விசுவாசம் அறிக்கை உங்கள் வாயில் இருந்து வரட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானிடுங்க, நெகட்டிவ் இல்லை, அவ்விசுவாசமான வார்த்தையை நான் பேச மாட்டேன். அவ்விசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து வராது. சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், எவ்வளோ வேணால் மாறுபட்டு இருக்கலாம், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருப்பதனால் ஹல்லேலூயா என் வாயிலிருந்து விசுவாச அறிக்கை தான். ஒருவேளை உங்களுக்கு நிறைய காரியம் இருக்கலாம்ல, உங்களுக்கு உண்டான நச்சல் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு டிசைர்ஸ் இருக்கலாம். இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாருந்தீங்க, நீங்கள் பண்ண பண்ண அதெல்லாம் விதைகள் நீங்கள் விதைச்சு கொண்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் எழுப்பிச்சுருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்ன வார்த்தையை எழுத்தின்படி நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஷிஃப்ட்டை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும். தேர் வில் பி எ ஷிஃப்ட் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. வென் யூ மேக் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், சாரி, வென் யூ மேக் ஃபெய்த் கன்ஃபெஷன், வென் யூ மேக் ஃபெய்த் கன்ஃபெஷன், ஒரு ஷிஃப்ட்டை கர்த்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். அதனால் நெகட்டிவான காரியங்களை அவிசுவாசமான வார்த்தைகளை உங்கள் வாய்க்கு வந்து பேசாதிருப்போம்மா. சூழ்நிலையை கண்டு பார்க்கறது வந்து யாரும் ஏத்திஸ்ட் சொல்லிடலாம், இல்லை வேற எந்த ஒரு நம்பிக்கை மத நம்பிக்கையுடையவங்க கூட சூழ்நிலையை கண்டு நம்பிக்கை நடந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராகிய இரட்சகரை ஜீவனுள்ள தேவனை தெய்வமாய் கொண்ட நீங்கள் நான் பார்க்காமையும் நாங்கள் கலங்கி போக மாட்டோம். நாங்கள் பார்க்காம இருந்தாலும் நாங்கள் வித்ட்ரா பண்ண மாட்டோம், நாங்கள் பின்னோக்கி செல்ல மாட்டோம். இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் சிறுவையில் செய்து முடித்து விட்டார். என் வாழ்க்கையில் இது நடக்கும் ஹல்லேலூயா என்கிற நிச்சயம் வந்து இருக்குங்க. அதனால ஒருவேளை இன்னைக்கு டிஸ்கரேஜா இருந்தீங்க, ஆண்டவர் சொல்றத பார்த்து Let there be a faith confession from your mouth. உங்கள் வாயிலிருந்து விசுவாச அறிக்கை வெளியே வரட்டும், நான் உனக்கு என்று வைத்ததை செய்வேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்றது வச்சதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் வித் கன்ஃபெஷன் தட் பிரிங்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் தட் கேவ் யூ கான்ஃபிடன்ஸ், அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தட் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ், நாட் த கான்ஃபிடன்ஸ் த வேர்ல்ட் கிவ். வேர்ல்ட் ஆல்வேஸ் போஸ்ட் த செல்ஃப், இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தான் உலகம் வந்து எப்போவுமே கற்றுக்கொடுவோம். நாம் தான் இங்கே செல்ஃபியே கற்றுக்கொள்ளுது, இட்ஸ் ஆல் செல்ஃப்லெஸ், செல்ஃப் இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். எஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் மீ பிகாஸ் மை கான்ஃபிடென்ஸ் இஸ் இன் ஜீசஸ், ஜீசஸ் ஆன் தி க்ராஸ். இயேசுவின் மேல் என்னுடைய நம்பிக்கை இருப்பதால் எஸ் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது செல்ஃப் இல்லை, இந்த செல்ஃப் வந்து அங்கே வச்சிருக்கேன் நான். இயேசுவின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருப்பதால் எஸ் ஐ ஆம் அ கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். It is also beyond self-confidence. It is also beyond self-confidence. The confidence will come from your faith confession. If you have confidence, if you have a decision, if you have a decision, if you have a decision, every Sunday, I will tell you, With faith, God will give you confidence to take the decision this week. Hallelujah. இந்த வாரம் நீங்க அந்த டெசிஷன் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தருவார். கான்ஃபிடண்டா இதுவே போய் இது நான் நடப்பேன் என்று நீங்கள் முடிவெடுக்கத்தக்கதா இந்த வாரம். ஒருவேளை அப்படி இங்க யாரும் இருந்தீங்கன்னா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? இந்த டெசிஷன் எடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எந்த டெசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் வித் கன்ஃபியூஷன்
there comes a confidence also. Hallelujah. Confidence also. கர்த்தருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் தான், கன்ஃபஷன் மாத்திரம் அல்ல. யூ கேன் சீ தி கான்ஃபிடன்ஸ் ஆபிரகாம் வாழ்க்கையில. ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன பண்றாரு? கான்ஃபிடன்ஸையும் பார்க்கும். வருவோம் ஒரு வேலை வரலாம் அப்படி சொல்லல, வருவோம் வருவோம் அப்படின்றாரு. கான்ஃபிடன்ஸ் அது ஃபேத் தான் உங்களுக்கு கொடுக்கும். விசுவாசம் தான் உங்களுக்கு உங்களுடைய கனவுகளை நீங்கள் சென்று அடைவதற்கு நம்பிக்கை பத்தாது, விசுவாசம் தேவை. Hope is not the substance, faith is the substance. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும். இங்கிலீஷ் எப்படி போடுறது? Faith is. படிங்களா அப்பங்க. 13:1 Hebrews. Hebrews 13:1. Sorry. Now faith and confidence, yes, is what we hope for. Faith is the substance of things hoped. Hallelujah. And the things unseen. Faith is the substance. Hope is not the substance. Faith will take you what are the things you are hoping for. எதெல்லாம் நீங்க ஹோப் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போவது விசுவாசம். நம்பிக்கை உங்களை கொண்டு போவாது. நீங்க நம்பி இருக்கிற காரியத்துக்கு எது உங்களை கொண்டு போவோம்? விசுவாசம் கொண்டு போவோம், விசுவாசம் கொண்டு போவோம். நீங்க சிட்டி சென்டர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பஸ் தேவை. சிட்டி சென்டர் போகணும்ன்றது நம்பிக்கையா இருக்கலாம், அதை கொண்டு போவதற்கு ஒரு ஒரு டூல் தேவை. தட் இஸ் ஃபேத். பிகாஸ் பைபிள் சேஸ் ஃபேத் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் தி திங்ஸ் ஹோப் ஃபார். ஹல்லேலூயா. நாம் நம்பியிருக்கும் காரியங்களுக்கு ஃபேத் இஸ் தி சப்ஸ்டன்ஸ், ஹோப் இஸ் நாட் தி சப்ஸ்டன்ஸ். ஆனால் நம்பிக்கை முடிந்து விடும். நம்பிக்கை சம்டைம்ஸ் விட்டுருவோம், ஆனால் விசுவாசம் அப்படி இல்லைங்க. சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் நான் முன்னேறிச்சு நிறைய காரியங்கள். இதுதான் இன்ட்ரடக்ஷன், இதுக்கு மேலே தான் போகணும். ஸோ கர்த்தர் ஆபிரகாம் தேவைகளை சந்தித்தாலும் அந்த மலையில் அவன் சொன்னான், நான் உங்கள் யெகோவாயை இப்போதான்ப்பா காண்றேன் அப்படின்றான். ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை பண்ணுறாரு. இப்பொழுது அந்த வசதி நேரம் இல்லை. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று 22 வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. இப்பொழுதுன்றார். இதுக்கு முன்னாடியே தெரியும் ஆபிரகாம, ஆனால் அவர் சொல்றாரு இப்பொழுது உன்னை கண்டுகொண்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு முன்பாக ப்ராமிஸ் பண்ணவர் இப்போ இஸ் மேக்கிங் ஏ ஹோப். ஒரு உறுதியை, ஒரு சைன் பண்ண டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. வசனம் அப்படிதான் படுது, கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னத இப்ப மறுபடியும் சொல்லிட்டு அவர் பேரிலே அவர் ஆணையிடுகிறார். இஸ் மேக்கிங் ஏ ஹோப். நம்ம ஒவ்வொரு அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்கு வாக்கு உறுதிகள்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படிதானே. அதனால ஜஸ்ட் ப்ராமிஸ் கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். முதல்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அது நிறைவேறும் வரைக்கும் அது அவனுக்கு வந்து நிச்சயம் இல்லை. கர்த்தர் இதெல்லாம் செய்வான்ப்பா, அவனுக்கு இதெல்லாம் செய்வான். இந்த மோரியா மலை யெகோவாயின் அனுபவம் என்பது ப்ராமிஸோட நிக்கல. இஸ் மேக்கிங் ஏ ஹோப் சொன்னல. ஐ அம் மேக்கிங் ஏ கவனன்ட் வித் யூ. இந்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்றேன், இது உனக்குரியதாகி மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இஸ் படிச்சு பாருங்க. இஸ் மேக்கிங் ஏ ஹோப். அவன் சொன்ன ஆசீர்வாதத்தெல்லாம் ப்ராமிஸா இருந்துச்சு முன்னாடி அதிகாரங்கள்ல. 22 அதிகாரத்துல தான் போய் படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இஸ் மேக்கிங் ஏ ஹோப் அவர் பேரிலே. அவருக்கு மேல யாரு நினைச்சோடு என்ன பண்றாரா? அவர் பேர்ல என்ன படிக்கிறான்? ஆணையிட்டுக் கொள்ள. அவர் பேர்லேயே கத்திர ஆணையிட்டுக் கொள்ளலை. நான் சொன்னதான் செய்வேன், எனக்கு மேலே யாரும் இல்லை, அதனால நான் என் பேரில் ஆணையிட்டுக் கொள்றேன், உனக்கு சொன்னதை செய்வேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரு அனுபவத்தை கத்திர அந்த மோரியா மலையில் யெகோவா கீர் என்று பேரிட்ட பிறகு கொடுக்குறார். உங்களுக்கும் நிறைய ப்ராமிசஸ்லாம் இருக்கணும். கத்திர நீங்கள் யெகோவாயை கண்டு கொண்டார் இவன் மேக் ஓ எஸ் அந்த ப்ராமிஸ் எல்லாமே உனக்கு நடந்து விட்டது என்று உறுதி அளிக்கும் ஒரு பத்திரத்தை கத்தருக்கு கரங்களில் கொடுக்க இருக்கிறார். அதான் யெகோவாகீன் அனுபவம். யெகோவாகீன் என்பது நேரம் இல்லை, உங்களுக்கு 5 தான் இருக்கு. ஸோ நான் மூடிடுறேன். யெகோவாகீன் என்பது நிறைய நேரத்தில் இன்னைக்கு இது நடந்தா அவர் யெகோவாகீர், எனக்கு வேலை கிடைச்சா அவர் யெகோவாகீர், இல்லை எனக்கு வந்து கல்யாணம் நடந்தா எனக்கு யெகோவாகீர், எனக்கு இது வியாதி போச்சுன்னா அவர் யெகோவாகீர் அப்படி என்பது அப்படின்னு தான் நான் சொன்னேன். 13:2 அப்படி போட்டிருக்கு ஆதியாகமத்தில். அவன் பெரிய சீமானா இருந்தான் என்று அப்பனா அவன் யெகோவாகீரா அவன் பார்க்கல. அவன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு, மிகுதியா இருந்தது. ஆனால் கூட அப்பனா அவன் யெகோவாகீரா இவரை கூப்பிடல. ஆனால் மோரி அவன் மலையில ஈஸாக்கை பலியிடும்போது தான் அவன் சொன்னான் யெகோவாகீரே என்று பேரிட்டான் என்று. யெகோவாகீர்ன்றது நம்ம நினைச்சதெல்லாம் கொடுப்பதல்ல. காட்ஸ் ப்ரொவிஷன் மைட் நாட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஒத்துக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைச்சபடி வந்தாதான் அது ஆண்டவருடைய ப்ரொவிஷன் அல்ல. இட் மைட் நாட் லாக்ட் அப். நம்ம என்ன நினைக்கிற காரியத்தின்படி அது வராது. நிறைய வேலைகள் அது ப்ரொவிஷன் தான், நமக்கு அது ப்ரொவிஷனாவே தெரியாது.
ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஆனா நம்ம வேற வேற நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது ப்ரொவிஷனாவே ஒரு வேலை தெரியாம போயிருக்கோம். அதுக்கு மிகுந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து யோனா, யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னாரு. நினிவேக்கு போனவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, தர்ஷீஷுக்கு அவர் கடந்து சென்றான்னு பார்க்கணும். நினிவேக்கு போக சொன்னார், ஆனால் அவர் என்ன பண்ணார், தர்ஷீஷுக்கு அவர் கடந்து சென்றார். அந்த வசனம் வந்து இன்னொரு வசனம் ஒன்று இருப்பாங்க, நிறைய இது நடக்கணும், சொல்றேன் உங்களுடைய பிளான்ஸை கர்த்தர் மீட் பண்றதுனால அவர் ஜெகோவா ஜைரேவாய் மாறிவிட முடியாது. அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதன் மூலமா தான் கர்த்தர் தம்மை ஜெகோவா ஜைரேவாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு டிலே இருக்குது, நமக்கு டிலே, அவருக்கு டிலே இல்லை. நமக்கு ஒரு சில காரியம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது, வெயிட் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும்னா வெயிட் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி அதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அதுதான் அவர் பிரியப்படுகிறார், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதாவது இப்ப வந்து யோனா அப்ப என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னாரு நினிவேக்கு போய் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துற ஜனங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனார். சொன்னால இட்ஸ் ஜஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் நினிவே மேப்ல, ஆனா 2500 கிலோமீட்டர் தர்ஷீஷ், ஜஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் வேர் ஜோனா. ஆண்டவர் யோனா கிட்ட பேசும்போது 500 கிலோமீட்டர் நினைவே இருக்குது, ஆனா தர்ஷீஷ் எத்தனை கிலோமீட்டர், கிலோமீட்டர் மைல் அந்த 2500 கிலோமீட்டர்ஸ் அவை அவன் இருந்த இடத்துல இருந்து. ஆனா அவன் என்ன பண்றான், கீழ்ப்படியாமல் போவதற்கு, தூரமா போனா கூட தூரமா போய் கூட கீழ்ப்படியாமல் இருப்பேன், பக்கத்துல இருக்க நினைவுக்கு போவதற்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அப்ப அவனுடைய பிளான் தர்ஷீஷ், கர்த்தருடைய சித்தம் அவர் அழைத்த அழைப்பு இது நினைவு. இன்னைக்கு நீங்க தர்ஷீஷ் உங்க பிளானா இருக்கணும், கர்த்தர் நினிவேக்கு மேலாக திரும்ப சொல்லுவார். ஹல்லேலூயா. ஜெகோவா ஜெயரே எப்பொழுது, நீங்க நினிவேக்கு போனதான் ஜெகோவா ஜெயரே. தர்ஷீஷ்ல நீங்க ஜெகோவா ஜெயரேவை அனுபவிக்க முடியாது. தர்ஷீஷ்க்கு நீங்க ஓடி போனீங்கன்னா, உங்க பிளான்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண ஓடி போனீங்கன்னா, அங்க ஜெகோவா ஜெயரா, இஃப் யூ வாண்ட் டு சீ ஜெகோவா ஜெயரா when you are heading towards தர்ஷீஷ், you cannot find him. கர்த்தருடைய பர்பஸ்க்கு தான் அவர் ஜெகோவா ஜெயரே, உங்களுடைய இஷ்டத்திற்கு அவர் ஜெகோவா ஜெயரே இல்ல. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கே நம்ம வேண்டியதெல்லாம் கொடுத்துட மாட்டோமே, அவங்க திடீர்னு நிறைய கேம்ஸ் கேட்பாங்க, கேம்ஸ் அவர் தப்புன்னு தருவோம், பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லை சின்ன குழந்தைங்க ஏதோ ஒரு ஷார்ப்பான டூல் விளையாட பிடிங்கி வைப்போம், அது அவங்க கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவர் அல்ல அப்பா, நமக்கு எது நன்மையோ அதை மாத்திரம் செய்கிறவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல தேவனா இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நேரம் நினைவேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் உண்டு, ஜெகோவா ஜெயராவுடைய ப்ரொவிஷன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரின் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் தர்ஷீஷுக்கு போனீங்கன்னா ஒருவேளை ஆக்சிடென்ட்டாக சில காரியத்தை பார்த்து தேவைகளை சந்திக்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, யார் டு ரிட்டன் பேக் டு நினிவா. நினிவேக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டும், நினிவாக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டும். ஸோ நினிவேக்கு கத்தவங்களை அழைக்கிறேன். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அவர் ஃபீட். யோனா எல்லாருக்கும் தெரியும், அவர் அவர் கப்பலுக்கு நேராக போனாங்க, தடைகள் நிறையா வந்துச்சு தர்ஷீஷுக்கு போகும்போது, அதனால் அவர் கடலில் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை அந்த மீன் வந்து யோனாவை விழுங்கும் பொழுது யோனாக்கு அது ப்ரொவிஷனாக ப்ராப்ளம், அவனுக்கு அது ப்ராப்ளம், பட் ஆண்டவருடைய பார்வையில் அது ப்ரொவிஷன். இன் தி சைட் ஆஃப் தி லார்ட் இட் இஸ் ப்ரொவிஷன், பட் ஃபார் ஜோனா இட்ஸ் அ ப்ராப்ளம். அவனை எல்லாம் தண்ணியில் தள்ளி போடுறாங்க. ஜோனாக்கு வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறான் அந்த மீனை. மீன் வயிற்றுல ப்ரேயாச்சுனா செத்து போயிடுவாங்க, அதுதான் லாஜிக்கல் திங்கிங் இல்லை, லாஜிக்கல் திங்கிங். ஜோனாக்கு ப்ராப்ளம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் முன்பாக அது ப்ரொவிஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே தான் காரியம் இருக்குது அவங்க லைஃப்பில். எனக்கு இந்த சூழ்நிலை மாறணும் மாறணும் மாறணும்னு ஜெபிக்கிறீங்களா அப்படி சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையை உனக்கு நன்மையா நான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நன்மையை உண்டாக்க என்னால் ஆகும், கல்லில் இருந்து நீரை வர வைக்க முடியும்னா, உங்களுக்கு ஒரு ஹார்ட்ஷிப்பா தோன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கவும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கவும் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார்.
It may look like a problem for you, but it is the provision. It is the provision. It is the provision. I'm just prophesying to you now. நீ பார்க்கிற பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். அந்த பிரச்சனை போனும் போனும் ஜோபிக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றது அந்த பிரச்சனையே நான் ப்ரொவிஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. அது பிரச்சனை அல்ல. தட் இஸ் மை ப்ரொவிஷன். எஸ். லெட்ஸ் ஆல் சரண்டர். ஒப்புக்கொள்ளுங்க. நிறைய நேரத்தில் நிறைய காரியத்தை கர்த்தர் மாற்றணும் மாற்றணும்னு நம்ம ஜோபம் பண்ணுவோம். இன்னைக்கு இதை மாற்றுங்க ஆண்டவர், இதை மாற்றுங்க கர்த்தாவை, இதை மாற்றுங்க. ஆனா ஆண்டவர் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை அனுபவிப்பது. He wants to change us. சூழ்நிலையை வைத்து நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்ம மாற்ற விரும்புகிறார் ஆண்டவர். நம்ம அது தெரியாம சூழ்நிலையை மாத்துங்கன்னு சொல்றோம். அந்த குளோரி ஆன ஒரு மகிமையின் அனுபவத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக சில மாற்றங்களை கர்த்தரின் வாழ்க்கையில நிச்சயமா செய்ய விரும்புகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் செய்த யெகோவா இறை கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று பேர். உங்களுக்கு அந்த அனுபவத்துக்கு மாறும் கர்த்தர் தருவார். யெகோவாயின் அனுபவமாய் மாறட்டும் உங்க அனுதின வாழ்க்கையில, டெய்லி லைஃப்ல யெகோவாயின் ஒரு அனுபவமாய் மாறட்டும். I don't know what you see as a problem, maybe a God's provision. I don't know. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்க. That is a provision. அதுல தான் provision கர்த்தர் வச்சிருக்காரு. ஏகுவாயிரே நீரன் தேவனா, ஏகுவாயிரே நீரன் தேவனா, நீ என்னுள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்கிறாய். Everyone together.